யாழ்ப்பாணம் வருகை தந்திருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்றிருக்கிறதாக ஊடக செய்திகள் சொல்லுகின்றன அதே நேரம் அவர்கள் எங்கள் கட்சியினுடைய செயலா நாயகமும் கடத்தொழில் அமைச்சருமான டக்லேசானந்தா அவருடைய துறை சார்ந்த கடத்தொழில் தொடர்பான சில கருத்துக்களை சொன்னதாக ஊடகங்களில் செய்திகள் வந்திருக்கின்றன அதில் பாரம்பரிய தொழில்கள் தொழில்முறைகள் இங்கே பாதிக்கப்படுவதாகவும் அதே போன்று கடலட்ட பண்ணைகள் உருவாகினதால் இதுகள் பாதிக்கப்படுகின்ற ஒரு செய்தியையும் சொன்னதாகவும் ஊடகங்களில் செய்திகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதிலே போன்று சீனா நாட்டவர்கள் இங்கே கடலட்ட பண்ணைகளை செய்கின்றார்கள் அவருடைய பினாமிகள் செய்கின்றார்கள் என்ற செய்திகள் எல்லாம் ஊடகங்களில் சில கடத்தொழில் அமைப்புகள் என்கின்ற அவர்களுடைய பெயரில் செய்திகள் வழியாக இருந்தன உண்மையில் இந்த கடல் அட்டை பண்ணைகளை செய்பவர்கள் யாரென்றால் அந்தந்த பகுதியினுடைய அந்தந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் அந்த கடத்தொழில் சங்கங்களுடைய அனுமதியுடன் தான் கிட்டத்தட்ட தொண்ணூற்றஞ்சு சதவீதமானவர்கள் கடல் அட்டை செய்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் குறிப்பாக சுருக்கமாக சொல்லப்போனால் அதாவது சிறு தொழில்களை செய்தவர்களே இன்று பண்ணையாளர்களாக மாறி வருகின்றார்கள் அது இந்த கடத்தொழில் அமைச்சு கொண்டு கொண்டிருந்தால் அதை தொடர்ந்து அந்த அதே அமைச்சினுடைய செயல்பாடாக தொடர்ந்து ஒரு மாற்றங்களை அல்லது புதுவிதமான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற பொழுது அது இந்த அமைச்சரவருடைய கண்ணியத்தை அவருடைய சேர்த்து திறனை வினத்திறனை வளர வளர்த்து அந்த சமூகத்துக்கு அந்த கடத்தொழில் மக்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றது அதை பொறுத்து கொள்ள முடியாதவர்களால் இவ்வாறான செய்திகளை அடிக்கடி வெளியிட்டு வருகின்றார்கள் அதே போன்று மைத்ரிபால சிறிசேன அவர்கள் சொன்னிருந்தார்கள் அவர் மைத்ரிபால சிறிசேன அவருடைய ஆட்சி காலத்தில் தான் குறிப்பாக அரியால பிரதேசத்திலே சீன நாட்டவர்களுக்கு க கடலட்ட குஞ்சு வளர்ப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அவருடைய ஜனாதிபதியாக அவர் ஆட்சி வகுத்தால் அல்ல நல்லாட்சி என்று சொல்லப்படுற ஆட்சி காலத்தில் அது நடைபெற்றிருக்கின்றது ஆனால் இப்பொழுது அந்த கடல கடலட்ட பண்ணைகளை உள்ளூர் மீனவர்கள் அல்ல உள்ளூர் தொழிலாளர்கள் உள்ளூர் சிறு தொழிலாளர்கள் அதை அதில் அந்த விடயத்தில் அக்கறை கொண்டு அதை செயற்படுத்துகின்ற பொழுது அந்த பண்ணைகளை உருவாக்கி வருவாயை அதிகரிக்கின்ற பொழுது அது அங்கே மாதிரி செயலான மிஸ்லான நெக்லஸ் வளர்ந்தவர்களுக்கு ஒரு அந்த தொழிலாளர்கள் மத்தியில் அவருடைய அந்த மக்களுக்கு ஒரு வருவாயிட்டு கொடுக்கின்ற ஒரு பொறிமுறையை உருவாக்கி இருக்கின்றார்கின்ற ரீதியில் அவருக்கு உருவாகின்ற ஒரு நட்பெயரை கலங்கப்படுத்தும் நோக்குடன் தான் இவ்வாறான செய்திகள் வருகின்றன